SmileyTrips.com, the domestic and international tour expert. Download SmileyTrips.com app for all your travel needs. திரு ஓபிஎஸ் திரு டிடிவி தினகரன் சந்திப்பின் முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பேசிட்டு இருக்கோம். திரு மணிகண்டன், முதல் சுற்றுல நாம பேசும்போது இபிஎஸ் தனிமைப்படுத்தப்படுவாரான்னு கேட்டதுக்கு அவர் பக்கம் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் யாரும் இந்த அணிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்றத உறுதிப்படுத்தினீங்க. ஆனால் திரு புகழேந்தி சொன்னதில் முக்கியமான விஷயம், பாஜகவும் ஓபிஎஸ் உடைய தலைமையை ஏற்றுக்கும் அப்படின்னு சொன்னார். அப்போது தமிழக அரசியலில் என்ன மாற்றங்கள் ஏற்படுங்கிறத நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியதாக இருக்கு. இபிஎஸ்க்கும் அண்ணாமலைக்குமான நெருடல் தொடரக்கூடிய ஒரு சூழலில் புதிய கூட்டணியை கட்டமைப்பதற்கு பாஜக ஒருவேளை முயற்சி செய்கிற போது ஓபிஎஸ்எம் தன் பக்கம் சேர்த்துக் கொள்ள பாஜக நினைக்கலாம். அந்த அடிப்படையில் பார்க்கிற போது இபிஎஸ்க்கான அந்த வாய்ப்பு செல்வாக்கு குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா? ஓபிஎஸ்ஆ இபிஎஸ்ஆனு வரும்போது பாஜகவுடைய சாய்ஸ் ஓபிஎஸ்ஆ இருக்குமா? எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரையில் அதிமுகவின் பொதுச் செயலாளர், மற்ற கட்சிகளை பற்றி கவலை இல்லைங்க. அதிமுகவது மாபெரும் மக்கள் இயக்கம், அதனை பொறுத்தா இருக்கார். மற்ற தேர்தல் கூட்டணி மற்ற விஷயங்கள் பற்றி எல்லாம் கவலை இல்லை. அது ஒரு விஷயம் தெளிவான விஷயங்க. அதிமுக தான் தேர்தல் நேரத்தில் தலைமை தாங்கும், முடிவெடுக்கும், தொகுதிகளை அறிவிக்கும். இதுல மாற்றுகிறதே இல்லைங்க, மாத்தி போதும் இல்லை. மற்றபடிய விஷயங்களை பற்றியெல்லாம் நீங்க சொல்ற யூகங்கள் தான். இரண்டாவதுங்க, இந்த சந்திப்புங்கிறதே சபரீசனோடு திரு பன்னீர்செல்வம் சந்தித்தவர்கள் ஒரு சர்ச்சையானது, அதை மறைக்க வேண்டும் என்பது பன்னீர்செல்வத்தோட திட்டம். அமமுகவிலிருந்து எல்லாரும் வெளியே போயிட்டாங்க, அதை தடுப்பதற்கான திட்டத்தை யூகத்தை அமைப்போங்கிறது தலைவருடைய முயற்சி. இந்த இரண்டும் சேர்ந்து ஒரு நாடகம் போட்டுக்காங்களோ இல்லையா, வேற காரணம் இல்லை. இன்னொன்று, தன்னுடைய வாழ்நாடு மொத்த நாளையும் அதிமுகவை அழிப்பதற்கே செலவிட்டவர் திரு பண்பட்டி ராமச்சந்திரன். அம்மா இருக்கும்போதும் சரி, அதற்கு பிறகும் சரி, அவர் பாமக மக்கள் உரிமை கலந்து தனியாக கட்சி ஆரம்பிச்சது, அதே மாதிரி தேமுதிக இணைந்தது என்று பண்டுட்டி ராமச்சந்திரனுடைய ஒவ்வொரு அசைவுகளும் அதிமுகவை வீழ்த்துவதற்காகவே பயன்பட்டது. இன்றைக்கு மாதிரி பண்றாங்க. அப்ப இன்னொன்று, 1.5 கோடி தொண்டர்கள் பன்னீர்செல்வம் தன் பக்கம் இருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்டவர் 2% வாக்குள்ள ஒரு தலைவரை ஒரு நபரை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. இவர்கள் நோக்கம் என்ன, யாருமே இல்ல, ஆளே இல்லாம போயிட்டாங்க. இப்ப இவர்கள் பாஜகவுடைய நிலைப்பாடு குறித்து கேட்டேன். ஏன்னா 25 நாடாளுமன்ற தொகுதிகள்னு திரு அண்ணாமலை பேசுறாரு, 9 நாடாளுமன்ற தொகுதிகளில் கவனம் செலுத்துறோம்னு திரு முருகன் பேசுறாரு. இப்ப கேட்கிற தொகுதிகளை இபிஎஸ் கொடுக்க முன்வராத பட்சத்துல அவங்களுக்கான சாய்ஸ் ஓபிஎஸ் இல்ல மற்ற டிடிவி தினகரன் சசிகலா மாதிரி மற்ற எல்லோரையும் தங்கள் அணியில சேர்த்து ஒரு புதிய அணியை கட்டமைக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டனா? நீங்க திரு பன்னீர்செல்வம், திரு தினகரன் இவர்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியோடு இணைத்துக் கொண்டு அவரை தாமத சின்னதுல போட்டியில முயற்சி வந்தாங்கன்னா பிரச்சனையே இல்லை. அதிமுகவில் இரட்டை இலை சின்னத்தில் இவர்களுக்கு நிச்சயமாக இடம் கிடையாது. ஒன்று. இரண்டாவது, கூட்டணியில இடம்பெறக்கூடிய கட்சிகளை வந்து அதிமுக முடிவு செய்யுங்க. பாஜக தன்னுடைய தொகுதியில ஒதுக்கிட்டு பத்தி கவலை இல்லை. இன்னொன்று, கூட்டணி முடிவை இறுதி செய்வது அதிமுக, தொகுதிகளை இறுதி செய்வது அதிமுக, இதில் மாற்றமே இருக்காதுங்க. எந்த சூழலையும் அதிமுக ஒத்துக்கொள்ள. SmileyTrips.com, the domestic and international tour expert. Download SmileyTrips.com app for all your travel needs.